வணக்கம், திஸ் இஸ் சுஷிகன், திஸ் இஸ் யோகிதா, வெல்கம் டு ODY ரியாக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான, ரொம்பவே வெயிட் பண்ண ஒரு டீசர் தான் பார்க்க போறோம். என்ன டீசர்? பத்து தலை அந்த மூவியோட டீசர் வந்தாச்சு. எஸ், நம்மளுடைய எஸ்டிஆர் அந்த தாடியோட அந்த பாட்டுல இருந்து எனக்கு வந்து ஐயோ வைப்பா இருந்தது. சோ இப்போ வந்து ஒரு 2 hours 3 hours தான் இருக்கு. சோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு பாத்துடலாம். 3 2 1 கோ. மூணு கடல் கூடுற குமரி கண்டத்துல இந்த ஏஜி ராவண ஆட்சி நடக்குதுன்னு எல்லா பயலுக்கும் தெரியும். மண்ண ஆள்றவனுக்கு தான் உலக இல்ல, மண்ண ஆள்ற எனக்கு அது இல்ல. மகனா அப்படிதான் இருக்கு. என்ன பாட்ட நான் படியேறி மேல வந்தவங்க மிதிச்சேரி மேல என்னால எத்தனை பேர் செத்தானும் தெரியாது, எத்தனை பேர் வாழ்ந்தான்னு தெரியாது. காட்டுங்க ஐயா. என்ன பேர்? எஸ்டிஆர். எஸ்டிஆர் தான் சொன்னாங்க. பாருப்பா, ஃபுல் பிளாக். மார்ச் இந்த மாசம் வருது. ஓகே, இந்த மாசம் நிறைய படம் இருக்கு யோகி. சம ஓகே, இந்த மா அதுல அவர் சொல்றாரு தன்னை ஏஜி ராவணன் ஆச்சு, மேபி அதுதான் பேரா இருக்குதோ தெரியல. அந்த சமுத்திர அந்த இடத்துக்கே வந்து அவர் தான் டானுங்க. இவர் வந்து நினைக்கிற மாதிரி அந்த மண் நினைக்கிறாரு, மண் வளத்தை தான் எடுத்து அதை ஏதோ தான் செய்யறாங்க. கேஜிஎஃப் மாதிரி அதுல தங்கத்தை எடுக்கிறாரு, இதுல மண்ணுங்க எடுக்கிறாரு. செம்ம கேங்ஸ்டர் மாதிரி தான் தெரியுதுங்க. ஆனா டீசர்ல காட்டவே இல்லை. நான் நினைக்கிறேன் ட்ரெய்லர்ல வெறித்தனமா காட்டுவாங்க. நெகட்டிவ் ரோல் பண்றாருன்னு நினைக்கிறேன். சொல்லல, நல்ல ஒருத்தரா இருக்கலாம் இல்லையா? நல்ல ஒருத்தர் இந்த மாதிரி கடத்தல் வேலைலாம் செய்யறவர். சொல்றா என்னால செத்தம் எத்தனை பேருன்னு தெரியாது, வாழ்ந்த எத்தனை பேருன்னு தெரியாது. அப்போ சரிங்க, பட் நெகட்டிவ் ரோல் எனக்கு பாக்கணும். எஸ்டிஆர் நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனா எனக்கு அந்த ஃபுல் பிளாக் தாங்க, ஃபுல் தாடியோட பிளாக் செம்ம லுக்கா இருக்காரு. அண்ட் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, சரியா அந்த கனெக்ட் பண்ணிருந்துச்சு. வந்து கௌதம் வந்து இருக்கார் இதில், நல்ல ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு மெயினாக மோஸ்ட் இப்போ வர எல்லா மூவிஸ்லேயும் கௌதம் வந்து ஒரு வில்லன் ரோல் அப்படி பண்ணிட்டே வராரு. அவர் ஆக்டிங் வந்து இந்த ஒரு மாதிரி இருக்கனால எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஓகே, டீசர் பார்த்தாச்சு. ரெண்டு கௌதம் இருக்காங்களே ப்ரோ. கௌதம்னு சொன்னா யாரு சொல்றது? கௌதம் வாசுதேவ் மேனனும் இருக்காங்க, கௌதம் இருக்காரு. ஓகே ஓகே, ரெண்டு பேருமே செம்மையா தான் நடிச்சிருக்காங்க. அப்ப கௌதம் வந்து தம்பியா? கௌதம் கார்த்திக் தம்பியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரே ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஓகே, அண்ட் பிரியா பவனி சங்கர் இருந்தாங்க. அவங்களோட அரசியல்வாதி மாதிரி லுக்ல இருந்தாங்க. அண்ட் இந்த படம் மார்ச் வருதுங்க, 30th. ஐயோ, இந்த மாசத்துல டீசர் பண்ணிக்காங்க, அப்ப ட்ரைலர் பண்ணுவாங்களா? ட்ரைலர் அடுத்து வரும்னு நினைக்கிறேன். மந்த் எண்டுக்குள்ள வரமா இருக்கும், அதையும் பார்க்குறோம். ஸோ ஓகே, நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து செம்மையாக இருந்துச்சு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் மறக்காம ODY ரியாக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுச்சுருங்க. அப்போ தான் அங்கே ரியாக்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டக் டக் டக்னு வந்துடும். அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை எடுத்து கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் யோகி வந்துடுவாங்க. அஷி வந்துடுறேன். டடா, பை பை.